Hi friends, this is Nivita. In the video, 11th standard Bio-Zoology, page number 10, Nomenclature அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி யூனிட் 1 லிவிங் வேர்ல் லெசனில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Nomenclature அப்படின்னு என்னென்ன நேம் வைக்கிறது. ஓகேவா? இப்போது கிசா, இனிமினி, எம்பிரி, மன்னா, டோனா, உம்னோ, இதெல்லாமே என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? பட் இதெல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஹியூமன் அப்படிங்கிற ஒன்று தான் மீன் பண்ணுது. இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸில் இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து 6000 லாங்குவேஜில் இருக்குது இந்த வேர்ல்டை பொறுத்தவரை. அதே மாதிரி அண்ட் அனிமல் அனிமலும் வந்து மோர் தென், அப்போ அனிமல்ஸே வந்து 6000 வேஸில் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி இஃப் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எனி ஒன் டு ஹாவ் அ குட் ஃபங்க்ஷனிங் நாலேஜ், அதாவது எல்லா லாங்குவேஜில் இருக்க வேர்ட்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து இம்பாசிபிள். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணுற ஒரு சயின்டிஃபிக் நேமிங் சிஸ்டம். எல்லா ஆர்கனிசத்துக்குமே வந்து ஒரு சயின்டிஃபிக்காக நேம் பண்ணுற ஒரு சிஸ்டம் தேவை. இந்த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் நேம்ஸ், இப்போ வந்து ஒரு நம்ம நேம் கொடுக்குறோம்ல, இந்த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் நேம்ஸ், சயின்டிஃபிக் நேம் கொடுக்குறோம் யாருக்கே, டூ அனிமல்ஸ் ஆர் அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் டாக்ஸானமிக் குரூப்புக்கே நேம் கொடுக்குறோம்ல, அதை தான் வந்து நம்ம நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, வேர்ல்டு வைடில் வந்து சயின்டிஃபிக் நேம் ஃபார் ஹியூமனுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்றது. அதுதான் வந்து ஹியூமனை குறிக்கும். இது நீங்கள் எந்த லாங்குவேஜில், அதாவது எந்த லாங்குவேஜில் இருக்கவங்ககிட்டையும் போய் ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னு சொன்னிங்கனாலே அவங்களுக்கு ஹியூமன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் அண்ட் குரூப்பிங் வேர் டன் டு ஃபெசிலிட்டேட், இந்த கிளாசிஃபிகேஷன் இந்த குரூப் பண்ணுறது இதெல்லாமே எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல. ஸோ இப்போ உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர், உங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனிசத்தோட, ஈச் ஆர்கனிசத்தோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸையும் அதோட இன்டர் ரிலேஷன் பிட்வீன் வேறு ஒரு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இன்னொரு ஸ்பீஷிஸ் கிடையில இருக்கிற இன்டர் ரிலேஷனை பற்றியும் படிக்கிறதுக்காக தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் குரூப் பண்ணுறது அதெல்லாமே பண்ணுறோம். இது வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. எதுலனா இன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நோன் ஸ்பீஷிஸ் பேஸ்ட் ஆன் தே சிமிலர். இப்போ நம்ம நேம் வைக்கிறதுனால இப்போ ஒரு ஸ்பீஷிஸ்கோட சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் படி நம்மளால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ ஒரு சில ஸ்பீஷஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி நேமிங் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது மூலிமா இதெல்லாமே ஒரே ஸ்பீஷஸை சார்ந்தது அப்படின்றத மாதிரி வரும். அப்போ அந்த நியூமரஸ் கேரக்டர்ஸ் லைக் அதோட மார்ஃபாலஜின்னு அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனாக டிஎன்ஏ ஆர்என்ஏ அதை பேஸ் பண்ணி, அது எங்கே வாழுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அது எப்படி சாப்பிடுது அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி, அது எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்குது, இவால்யூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி எப்படி அடையுது, இதெல்லாமே வந்து ஒரு ஆர்கனிசத்துக்கு வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க அதை நேம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒன் ஆஃப் த ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிஸ்டமிக் பயாலஜி வந்து என்னென்னா, இந்த மாதிரி நேம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பயாலஜி அப்படின்னா அது எதில் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பயாலஜிக்கலாக நேம் வைக்கிறதுலையும் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுலையும் அப்படின்னு சொல்லலாம். நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ட் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸானமி கிடையாது. ஓகேவா? அதாவது நம்ம என்ன பார்த்தோம், சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா அந்த சிஸ்டமேட்டிக்காக வைக்கிறது, அந்த பிளேஸ் பண்ணுறது, லைக் அதோட இவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் பேஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்த்தோம். டாக்ஸானமினா அந்த கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் இட் இஸ் நெசசரி இன் ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பயோடைவர்சிட்டி. அந்த நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறது இதோடையே முடிஞ்சிடாது. என்னென்னா அந்த பயோடைவர்சிட்டி, நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை பற்றின அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதாக தான் வந்து இந்த நாமன்கிளேச்சரை பார்க்குறாங்க, நேமிங் வைக்கிறத பார்க்குறாங்க. ஓகேவா? நாமன்கிளேச்சர் வந்து functions to provide names for all taxa. டாக்ஸா அப்படிங்கிறது ஒரு குழுமமாக இருக்கிறது, ஒரு குரூப்பாக இருக்கிறது, அட் ஆல் லெவல்ஸ் இந்த ஹைரார்கி ஆஃப் லைஃப். ஸோ இது வந்து நேம் கொடுக்கறது எல்லா இதுக்குமே, எல்லா குரூப்புக்கு, எல்லா லெவல் ஆஃப் ஹைரார்கி ஆஃப் லைஃப்க்குமே வந்து ஒரு நேம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். நேமிங் ஆஃப் தி ஆர்கனிசம் இட்ஸ் டன் பேஸ்ட் ஆன் த, இப்போ நேம் பண்ணுறது அப்படின்றது ஒரு சில சர்டன் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம நேம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ அது வந்து சர்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்கு, அதுபடி தான் நம்மளால வைக்க முடியும். சயின்டிஃபிக் நேம் என்ஷூர்ஸ் தட் ஈச் ஆர்கனிசம் ஹாஸ் ஒன்லி ஒன் நேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஆர்கனிசத்துக்குமே வந்து ஒரே ஒரு நேம் தான் இருக்கும். இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன், உங்களை வந்து ஸ்கூலில் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, கரெக்டாக வேறு வேறு நேம்ஸ் இருக்கிறது இதுதான். பட் இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாமே இல்லாமல் ஒரு அந்த சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது மூலமா அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்காக நாமன்கிளேச்சர் அப்படின்னா ஒரு ஐடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கலாம், பட் அதெல்லாமே ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர். பைனாமியல்னாலே என்னது, பைனாலே என்னது ரெண்டு, நாமன் அப்படின்னாலே பேர் வைக்கிறது அப்படின்னு வரும். ஸோ பயாலஜிஸ்ட் வந்து யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ண பிரின்சிபல்ஸ் படி சில சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாமே வைப்பாங்க ஒரு ஆர்கானிசத்துக்கு. ஈச் நேம்க்கு வந்து ஒவ்வொரு நேமுக்குமே வந்து ரெண்டு காம்பனன்ட் இருக்கும், ஒன்று என்னென்னா ஜெனரிக் நேம் அப்படின்றது, இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் எபிதெலட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனரிக் நேம் அப்படின்னா பொதுவான ஒரு நேம் அப்படின்னு அர்த்தம், ஸ்பெசிஃபிக் எபிதெலட் அப்படின்னு சொல்கிறது அடைமொழி அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு இருக்கும். தி சிஸ்டம் ஆஃப் நேமிங் த ஆர்கனிசத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் முதல்ல பாப்புலரைஸ் பண்ணுறது அப்படின்னா கேரோலஸ் லின்னேயஸ். அதுக்கப்புறம் இது வந்து எல்லா பயாலஜிஸ்ட்டும் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷனல் பேர்ட் என்னது, இந்தியன் பீஃபோல், அதுக்கு வந்து பாவோ கிறிஸ்டேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட டைகர் நேஷனல் அனிமலுக்கு வந்து பேந்தரா டைக்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் பேர்டில் வந்து காமன் நேம் வந்து எம்ரால் டவ், அதாவது சால்கோ ஃபேப்ஸ் இண்டிகா அப்படின்றது தான் அதோட நேம், ஓகேவா? ஆக்சுவலி எனக்கு வந்து பேசிக்காக இந்த பைனோமியல் நாமன்கிளேச்சர் அதெல்லாமே பற்றி படிக்கும்போது வம்சம் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் ஞாபகம் வரும். அந்த ஃபிலிமில் கூட ஒரு சில சீன்ஸில் வந்து இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் வந்து சும்மா காமெடியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைனாலே என்னது, மூணு பேரை வச்சு நேம் பண்ணுறது. ஸோ இதை யார் ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்லி ஸ்டிக்லாந்த் அப்படிங்கிற ஒரு ட்ரைனாமென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த்ரீ நேம்ஸு. அந்த த்ரீ நேம்ஸ் என்னென்னலாம்னா ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொன்று வந்து ஸ்பீஷியஸோட நேம், இன்னொன்று வந்து சப்ஸ்பீஷியஸ் நேம். எதுக்குப்பா இந்த த்ரீ நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் அ மெம்பர் ஆஃப் எனி ஸ்பீஷியஸ், ஏதோ ஒரு ஸ்பீஷியஸ்க்கு வந்து விச் ஹாவ் லார்ஜ் வேரியேஷன் வென் ட்ரைனாமியல் சிஸ்டம் இஸ் யூஸ்டு. இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸ்லேயே, ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பீஷியஸ் தான் கீழே இருக்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த ஸ்பீஷியஸ்லேயே வந்து எனக்கு லார்ஜ் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம ட்ரைனாமியல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் டிசிமிலாரிட்டிஸ் படி தி ஸ்பீஷியஸை வந்து இன்னும் சப்ஸ்பீஷியஸாக பிரிப்பாங்க, ஓகேவா? இட் இஸ் அ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பைனாமியல் நாமன்கிளேச்சரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், விச் ஆஸ் அன் அடிஷன் ஆஃப் சப்ஸ்பீஷியஸ். அதில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னா சப்ஸ்பீஷியஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஓகேவா? ஜெனரிக் நேம் ஸ்பெசிஃபிக் நேம் கூட ஒரு சப்ஸ்பீஷியஸ் நேமும் இருக்கும். ஆல் த த்ரீ நேம்ஸ் எல்லாமே வந்து இட்டாலிக்ஸில் தான் இருக்கும், ஓகே? ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும்ல அது மாதிரி. அண்ட் ஒன்லி ஜெனரிக் நேம் மட்டும்தான் அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் வந்து கேபிட்டலாக இருக்கும். ஒருவேளை நம்ம ஹேண்டில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கார்வஸ் ஸ்ப்ளெண்டன் ஸ்ப்ளெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியன் ஹவுஸ் க்ரோ அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக எழுதியிருக்காங்களா, இட்டாலிக்கா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற சி மட்டும் கேபிட்டலாக எழுதியிருக்காங்களா? ஸோ அதெல்லாமே ரூல்ஸ், ஓகே? அடுத்தது வந்து டாட்டானமி அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நாகா நாகா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் கோப்ராக்கு நாகா நாகா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஜெனரிக் நேமோ ஸ்பெசிஃபிக் நேமோ சேமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா டாட்டானமி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். இந்த மாதிரி நேம் வைக்கிறதுக்கு எனக்கு சில ரூல்ஸ் இருக்குல்ல, அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் நேம் எல்லாமே இட்டாலிக்கா அந்த ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக எழுதணும். பிரிண்ட் பண்ணும்போது சப்போஸ் ஹேண்ட் ரிட்டனில் எழுதணும் அப்படின்னா அது வந்து நம்மளாம் அண்டர்லைன் பண்ணுவோம். ஆக்சுவலி எங்கள் மிஸ் வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தப்பெல்லாமே போட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்ததுன்னா அதை எழுதணும்னா அதை தனியாக அண்டர்லைன் பண்ணும் அப்படின்னு செப்பரேட்டாக சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா த ஜெனரிக் நேம் ஜீனஸ் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து அப்பர் கிளாஸில் இருக்கணும், அதுதானே நம்ம பார்த்தோம், முதல்ல வந்து அப்பர் கிளாஸில் இருக்கணும். அடுத்தது த ஸ்பெசிஃபிக் நேம் வந்து எல்லாமே வந்து லோவர் கிளாஸில் தான் இருக்கணும். த சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் எனி டூ ஆர்கனிசம், ரெண்டு ஆர்கனிசத்தோட சயின்டிஃபிக் நேம் வந்து கண்டிப்பாக சிமிலராகவே இருக்காது. எல்லா இதுக்குமே வந்து தனித்தனியான ஒரு சயின்டிஃபிக் நேம் தான் இருக்குது. த நேம் ஆர் அபரிவேட்டட் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட். இப்போ ஒருவேளை ஒரு சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட நேம்லேயும் பக்கத்தில் போடணும் அப்படின்னா அது எப்படி போடலாம் அப்படின்னா அதோட ஸ்பீஷியஸ் நேம்க்கு பக்கத்தில் ஹூ ஃபர்ஸ்ட் பப்ளிஷஸ் த சயின்டிஃபிக் நேம் மேபி ரிட்டன் ஆஃப்டர் த ஸ்பீஷியஸ் நேம்க்கு அப்புறம் எழுதிக்கலாம், அலாங் வித் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன், அவர் எந்த இயரில் பப்ளிகேஷன் பண்ணார் அதையும் இது பண்ணி. இப்போ லயனோட அந்த ஒரு சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ் லியோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை யார் கண்டுபிடிச்சி அப்படின்னா லின்னேயஸ் கண்டுபிடிச்சார். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபெலிஸ் லியோ லின் அப்படின்னு போட்டு 1758 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதை அல்லது எப்படியும் போட்டுக்கலாம் அப்படின்னா லின்னோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல அதை மட்டும் போட்டு இந்த மாதிரி டாட் கமா அப்படி போட்டு 1958 அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ஸ்பீஷியஸ் நேம் இஸ் ஃப்ரேம்ட் ஆஃப்டர் எனி பர்சன் நேம், இப்போது இந்த ஸ்பீஷியஸ் நேம் வந்து ஃப்ரேம்ட் ஆஃப்டர் ஏதோ ஒரு பர்சன் நேம்க்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் த நேம் ஆஃப் த ஸ்பீஷியஸ் வந்து எதில் எண்ட் ஆகும் அப்படின்னா ஐ டபுள் ஐ ஏஇ இந்த மாதிரி எண்ட் ஆகும்.
இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு நியூ ஸ்பீஷஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, கிரவுண்ட் டுவெல்லிங் லிசர்டோட ஒரு நியூ ஸ்பீஷஸ், ஓகேவா? அது வந்து என்னென்னா க்ரைட்டோடாக்டைலைஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹஸ்பீன் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹஸ்பீன் டிஸ்கவர்ட் அண்ட் நேம்ட் ஆஃப்டர் த சயின்டிஸ்ட். ஸோ அது யார் டிஸ்கவர் பண்ண அப்படின்னா, பரத் கிரி அப்படிங்கிறவர். ஸோ அப்போ அதை எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சைட்ரோடாக்டைலஸ் வடர்கிரி அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ அது எண்ட் ஆகுறது வந்து III அல்லது AE எண்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்கள்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வடர்கிரி அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே வந்து ஒரு ஐ தான் இருக்குது, பட் இங்கே வந்து அவங்க 2 சேர்த்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இதை இந்த பேரை வந்து அப்படியே ஒன்றா சேர்த்து எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்பீஷஸ் நேம் மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, லைக் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து இதை வந்து சின்ன லெட்டரில் கொடுத்துருவாங்க. சியை வந்து சின்ன லெட்டரில் கொடுத்துட்டாங்கன்னா அது தப்பாயிடும். இதை ஒரு வேளை பெரிய லெட்டரில் கொடுத்தாங்கன்னா அதுவும் தப்பு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்று பார்த்தோம்ல, அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கண்டிப்பாக தனித்தனியாக தான் அண்டர்லைன் பண்ணணும். ஒருவேளை நம்ம வந்து எழுதுறதா இருந்தால் இங்கே சேர்த்து அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் தப்பு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை வந்து கேபிட்டல் லெட்டரில், அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.